பொன்னியின் செல்வன் 2 பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். தியேட்டருக்குள்ள வந்துட்டோம். PS1 விட இது வந்து கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. எல்லாரும் நிக்கிறாங்க. நாங்கள இளையராஜா ரசிகர்கள். கதையா படிச்சிருக்கேன். பனிரத்னம்ங்கிறதுக்காக தான் படம் பார்க்கவே வர்றது எப்பவுமே. புக் படிச்சவங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் புத்தகம் வாசிக்கையில் ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் சந்திக்கிற ஒரு சீன் இருக்கும். VFX எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் PS2 பொன்னியின் செல்வன் 2 பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குது படம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். PS1க்கு பிறகு PS2 ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொடுத்த ஒரு மூவி தான். ஸோ மூவியை பார்த்துட்டு எப்படி படம் இருக்குன்னு சொல்லி மறுக்க நாங்கள் ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்க்கலாம். தியேட்டருக்குள்ளே வந்துட்டோம். BUEன்னு சொல்லி ஒரு தியேட்டர் சிஸ்டம். ஸோ அங்கே தான் நிற்கிறோம். ஸ்க்ரீனுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தியேட்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பொன்னியின் செல்வன் பாகம் 2 வந்து பார்த்துட்டோம். ஸோ படம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இப்போ ஆடியன்ஸை வந்து கேட்கலாம், அவங்களோட ரிவ்யூ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் படம் எப்படி இருந்தான்னு சொல்லி சின்னதாக ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ வாங்க ஆடியன்ஸை கேட்போம். படம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஆதித்ய கரிகாலன் ரோலும் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் எல்லாமே எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. பார்ட் 1ஓட ஒப்பிட்டு பாக்கும்போது எப்படி இருக்கு? PS1ஓட இது வந்து கிளைமாக்ஸ் சூப்பரா இருக்கு. ஓகே, கம்பேர் பண்ணும்போது. ஓகே, சோ படம் எப்படி இருக்கு? PS2 நல்லா இருந்துச்சு. ஓகே, ஜெயம் ரவி எல்லாரும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாரும் நிக்கிறாங்க, அந்த கரெக்டர்ஸ் அந்த கரெக்டர்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, நன்றி நன்றி. PS2 எப்படி இருக்கு? முதலாவது பாகமும் முதல் ஷோ நெதர்லாந்துல போய் பார்த்தோம். இரண்டாவது பாகமும் இன்றைக்கு கட்டாயம் பார்க்கணும்னு சொல்லி ஆமஸ் போட்டுக்கு வந்து பார்க்குறோம். மிகவும் அருமையாக ஒரு கதை ஓட்டத்தோடு எடுக்கப்பட்ட திரைப்படம். வன்முறைகள் எல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் குறைந்திருக்கின்றது, மிகவும் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி ஒரு கதையை நாங்கள் ஒரு புத்தகத்தில் வாசிப்போமோ அதே மாதிரி திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் அருமையான கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணி அருமையாக செய்திருக்கிறார். விக்ரம் சிறப்பாக செய்திருக்கின்றார். கார்த்தி சொல்ல தேவையில்லை. ஜெயம் ரவி ஐஸ்வர்யா ராயின் நடிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. மியூசிக்கெல்லாம் அப்படி அது சொல்ல, நாங்களாம் இளையராஜா ரசிகர்கள் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மானுடைய இசை மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இறுதியான பாடல் காட்சியும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நன்றி நன்றி. பொன்னியின் செல்வன் பாது நான் கதையாக படிச்சிருக்கேன். கல்கி எழுதும்போதே நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது படித்ததில் எனக்கு அவ்வளோவா புரியலை. முதல் பாகம் பார்த்தோம். நான் தமிழ்நாட்டிலேருந்து மதுரையிலேருந்து வரேன். மதுரையில் தான் பார்த்தேன். மதுரையில் இல்லை, சென்னையில் பார்த்தோம். முதல் பாகம் சென்னையில் பார்த்தோம். என்னோடய எங்கர் சன்னோட வீட்டிலேருந்து எனக்கு அதுலேயும் பாதி புரிஞ்சுவாச்சு. பட் நவ் ஐ எம் கிளியர். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. கதை எடுத்துருக்கிற விதமாகட்டும், மணிரத்னம்ங்கிறதுக்காக தான் படம் பார்க்கவே வர்றது எப்பவுமே. ரியலி சூப்பர். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, விக்ரம் கேரக்டர்ஸ் ஐஸ்வர்யா ராய் எல்லாம் அப்படி நடிச்சிருந்தாங்க. இசையெல்லாம் பிடிச்சிருந்தாங்க. எல்லாம் இசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே நன்றி. சின்ன குழந்தையில புரியாது, எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ஓகே நன்றி, தேங்க்யூ. ஸோ மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. PS1 விட PS2 வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஓகே, ப்ளஸ் த்ரூ அவுட் ஏஆர் ரஹ்மான் மணிரத்னமோட ஸ்டோரி டெல்லிங். புக் படித்தவங்களுக்கு வந்து இது புக்கை விட நம்ம ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். Thank you. Okay, Vikram characters, Aishwarya Rai, and the PR alarm. Aishwarya Rai is throughout standing over the movie. And also Jayam Ravi and Trisha. All the part are PS1 la irundha oda the romance moments and the story
எவ்ரிதிங் இஸ் டூ குட் இன் பிஎஸ் டூ. ஓகே, தேங்க் யூ. படம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு? வாட் இஸ் யுவர் ஃபேவரட்? ஹூ யூ லைக்? பொன்னியின் செல்வன். ஸோ நாங்கள் பிஎஸ் டூ பார்த்து முடிச்சிட்டோம். நான் வந்து பொன்னியின் செல்வன் புத்தகம் வாசிக்கல. ஸோ நான் பிஎஸ் ஒன் பிஎஸ் டூவை ஒரு மூவியாக தான் பார்த்தினான். பிஎஸ் டூவை பற்றி சொல்ல போனால், ஓவரால் நிச்சயமாக ஒரு அருமையான மூவி, எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. நிறைய பாராட்டப்படக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்குது மூவியில். ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வந்து ஆதித்தஹரியாகலனும் நந்தினியும் சந்திக்கிற ஒரு சீன் இருக்கும், அது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸும் ஒரு அந்த போர் சீன் ஒன்று வந்தது, அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் நிச்சயமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நான் அதுவும் மியூசிக் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஸோ டெஃபினெட்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், நிறைய பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு கதை நகர்வாக நகர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது அதில். அண்டு படம் சில இடங்களில் கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் வந்து குந்தவையும் வந்தியத்தேவனும் ஒரு காட்சியும் அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் பார்க்குறதுக்கு அந்த அவங்களோட அந்த ரொமான்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நல்ல ஒரு லவ் சீனு தான் சொல்லணும் அந்த சீன் எல்லாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. என்ன சொன்னால், ஒரு இவ்வளோ பிரம்மாண்டமான படம், பிரம்மாண்டமான பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, அந்த கால அரண்மனைகளை எல்லாம் வந்து ரொம்ப இதாக காட்டாட்டிலும் கூட ஒரு கொஞ்சமாவது, ஏன்னா அந்த டைமில் அந்த கட்டிடங்கள்லாம் புதுசாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த டைம்லேயே பழசாக இருக்கிற மாதிரி தான் அந்த கட்டிடங்கள் அரண்மனைகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி தோணுச்சு. மற்றபடி கூட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சொல்லுவாக இருந்தாலும் நல்லா இருக்குது படம். கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம். புக் வாசிச்சு, நான் புக் வாசிச்சிருக்கிறேன். வாசித்தாலும் கூட அந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணலாம். அவ்வளவு வித்தியாசங்களோ குறைபாடுகளோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது பிஎஸ் டூ அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துருந்தா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. பை பை.